ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானஸ் கிச்சன். இன்றைக்கி சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அரை கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது ரெண்டு பொருளுமே போதும், வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. கடைசியாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சர்க்கரை அங்கங்கே நிற்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம பிணைஞ்சிக்கலாம். மொத்தமே நான் வந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு தான் தண்ணியை விட்டுருப்பேன். அதுலேயே வந்து கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் நம்ம டைட்டாகவே பிணைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் விட்டு நல்லா சாஃப்டாக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போது கையில் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் வந்து பிணைஞ்சிட்டேன், பார்த்திங்கன்னா தெரியும். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. இதை நம்ம இப்போ எப்படி சாஃப்டாக்கலான்ட்டு பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு சின்ன கிண்ண அளவுக்கு வீட்டில் இருக்கிற சமையல் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிணையணும். அழுத்தம் கொடுத்து பிணைய பிணைய அந்த மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். இது போல் நல்லா பிணைஞ்சிக்கணும். நான் வந்து கவுண்டர் டாப் மேலேயே நல்லா ஒரு தடவை பிணைய போகிறேன். அதுக்காக நான் அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் நல்லா ரஃப்பாக வந்து பிணைஞ்சி எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி ஹார்டாக நம்ம கையில் உள்ளங்கையில் தேய்ச்சி தேய்ச்சி கொடுத்து பிணையணும். அப்படி பிணையும் போது சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரெண்டு விரலே பிச்சிடலாம், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இது போல் ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிட்டிங்கன்னா போதும். ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி நம்ம யார் வேணாலும் செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், மாவு நல்லாவே சூப்பராக சாஃப்டாகிடுச்சு. இது வந்து உடனே சுட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை ஒரு 10 நிமிஷமோ அரை மணி நேரமும் ஊற வச்சு கூட செஞ்சு பாருங்கள். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு அதை வந்து தேய்ச்சிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இந்த சைஸுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் தவா ஹீட் பண்ணிட்டேன். இதில் தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நான்ஸ்டிக்கில் நான் சொல்கிறதுனால எண்ணெய் தேவையில்லை. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே திருப்பி போட்டோன்னா நல்லா செவந்திருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி அங்கங்கே நல்லா செவந்து வரணும். அப்போ நம்மளோட சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா வந்து சின்ன சின்ன பபிள்ஸாக கூட அப்படியே உப்பிக்கிட்டு வருது பாருங்கள். அது தெரியுதுல்ல உங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கணும். சீக்கிரமாகவே வெந்துடும், ஏன்னா நம்ம மெலிசாக தேய்ச்சிருக்கனால சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதான், ரெண்டு மூணு தடவை திருப்பி போட்டாலே போதும். இப்போ இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். எண்ணெய் விடணும்னு தேவையில்லை. எண்ணெய் விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நான்ஸ்டிக் இல்லாமல் சாதாரண கல்லில் நீங்கள் செஞ்சு கூட நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாம். இல்லை நான்ஸ்டிக்கில் எண்ணெய் கூட ரொம்ப ஊற்றாமல் லைட்டாக தடவிட்டு சுட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா உப்பிட்டு வருது பாருங்கள். நான் திருப்பி போட்டுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். மறுநாள் கூட வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும். கஷ்டப்பட்டு நம்ம வந்து பிச்சு சாப்பிட தேவையில்லை, ஈஸியாக இருக்கும். இது போலவே நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எண்ணெய் லைட்டாக தேய்ச்சி கூட ஒரு சப்பாத்தி உங்களுக்கு சுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு இதில் லேசாக மேலே வந்து இப்படி தேய்ச்சிக்கோங்க, போதும். சுற்றி வந்து விட வேண்டாம். இது போல் நம்ம தேய்ச்சாலே போதும், கரெக்டாக வந்துடும். சப்பாத்தி வந்து ஹெல்த்தியான ஃபுட், அதில் நீங்கள் இவ்வளோ எண்ணெய் சேர்த்து பிணையிறீங்களே நினைக்க வேண்டாம். என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் மேலே ரொம்ப கான்ஷியஸாக இருக்கவங்க தயவு செஞ்சு இதை மாதிரி செய்ய வேண்டாம். நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மற்றவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்றனால தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எண்ணெய் போட்டு பிணையிறனால நம்ம வந்து சுடும்போது எண்ணெய் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலாம். இது கூட நம்ம வீட்டில் இருக்க சைடிஷ் வச்சு சூப்பராக சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அப்படி பாருங்கள், ஈஸியாக பிச்சிடுறேன் பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் பானஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.